எல்லாருக்கும் உங்களை நான் வரவேற்கிறேன். என் பேர் பிரியா. நிறைய பேத்துக்கு மீன் வறுவல் வந்து கடையில மசாலா வாங்கி வந்து செஞ்சு பார்ப்பீங்க, பட் அதுல வந்து அவ்வளோவா டேஸ்ட் இருக்காதுங்க. மேலே மட்டும் மசாலா இருக்கும், கீழே உள்ளுக்குள்ள எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து சப்புன்னு இருக்கும். பட் இது வந்து நம்ம வீட்டிலேயே எப்படி மசாலாவை ப்ரிப்பேர் பண்ணுறது, அந்த மசாலாவை வச்சு நம்ம வந்து மீன் வறுவல் செய்ய போகிறோம். அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். வரமிளகா வந்து ஒரு 20 மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு 2 கை அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு, அது கூட ஒரு பெரிய துண்டு இஞ்சி, ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் வந்து மிளகு. இது வந்து நம்ம எதுக்காக எடுத்திருக்கோம்னா 1 கிலோ அளவுக்கு மீனுக்கு தேவையான அளவுக்கு எடுத்திருக்கோம். இதுக்கு வந்து நம்ம உப்பு பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. எப்போவுமே நம்ம போடுற உப்பை விட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் எச்சாவே போடுங்க. அப்போ தான் வந்து மீனில் வந்து உரப்பு இறங்கும். அதுக்காக நான் கொஞ்சம் எச்சாவே எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம வரமிளகாவையும் உப்பையும் போட்டு நல்லா நைஸாக அரைக்கிறோம். ஏன் ஃபஸ்ட்டு இதை மட்டும் போடுறோன்னா, மற்றதெல்லாம் சேர்த்தோன்னா வரமிளகா வந்து நைஸாக அரையாது. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே பவுடர் ஆயிடுச்சு. இது கூட நம்ம மற்ற பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம், வெங்காயத்தில் பூண்டில் எல்லாம் கொஞ்சம் ஈரம் இருக்கும், அதனால இந்த ஈரமே போதும். இதில் தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாது. இது நீங்கள் கடையில் வாங்கி சேர்க்குற மசாலாவை விட ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அரைச்சாச்சு. இந்த மாதிரி நல்லா அரைஞ்சிருக்கணும். பார்த்தீங்கன்னா கலரே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது நம்ம வரமிளகா சேர்த்துறதை பொறுத்து தாங்க இருக்குது. நல்லா கலராக இருக்க வரமிளகாவாக சேர்த்துனீங்கன்னா இந்த மாதிரி கலராகவே இருக்கும். இது கிட்டத்தட்ட 1 மாதம் வரைக்கும் நீங்கள் வச்சுருக்கலாம் ஃப்ரிட்ஜில். அதனால தான் உப்பு கொஞ்சம் எப்போவுமே கொஞ்சம் அதிகமாக சேர்த்து சொல்லியிருக்கேன். பார்த்துக்கோங்க, இந்த ஸ்டேஜ்லயே வந்து உப்பு கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. மீன்ல சேர்க்கும் போது கொஞ்சம் எச்சா இருக்கணும் உப்பு. நல்லா உரப்பா இருக்கு. இதுவே நீங்க குழந்தைங்களுக்கு செய்யும் போது வரமிளகா கம்மி பண்ணிக்கோங்க, கொஞ்சம் மிளகையும் கம்மி பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நான் வாவல் மீனும் மத்தி மீனும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி மீன் கடையிலே பார்த்தீங்கன்னா சுத்தம் பண்ணி தருவாங்க. அவங்க சுத்தம் பண்ணாலும் அங்கங்கே கொஞ்சம் செதில் இருக்கும். நாமளும் கொஞ்சம் வீட்டில் எடுத்து சுத்தம் பண்ணி இந்த மாதிரி லைட்டாக மஞ்சத்தூள் கலந்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா தண்ணி இல்லாமல் புளிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க மீனை. இதில் இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம். நம்ம வந்து இதை வந்து தோசைக்கல்ல தான் போட்டு வறுத்து எடுக்க போகிறோம். நீங்கள் வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுத்தீங்கன்னா எல்லாமே மசாலாலாம் வந்து அந்த சட்டியே ஒட்டிக்கும். இந்த மசாலா ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. கடையில எல்லாம் சிலர்லாம் வாங்கும்போது அந்த மசாலா பார்த்தீங்கன்னா மேலே மட்டும் ஒட்டியிருக்கும், உள்ளுக்குள்ளே வந்து அந்த டேஸ்ட்டே இறங்காது, உள்ள நல்ல சப்புன்னு இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி நாமளே செஞ்சு சாப்பிடும்போது அது இன்னும் சுவையாகவும் இருக்குங்க. எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ மத்தி மீன், மத்தி மீனில் கொஞ்சம் முள் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி உள்ளெல்லாம் தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி எல்லா மீனுக்கும் தேய்ச்சி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா மீனையும் மசாலா தடவி வச்சிட்டோம்.
இது ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறணும். இதை நீங்கள் வந்து மொட்டை மாடியில் வெயிலில் வச்சாலும் ஓகே, இல்லை அங்கே வெயிலில் வைக்க முடியாது இந்த பூனை பிரச்சனை அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளாரையே வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. இல்லைன்னா ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாகவே மீன் ஸ்மெல் வந்துடும். பாத்திரத்தில் போட்டு தட்டை வச்சு மூடி வச்சுருங்க. இது 2 மணி நேரம் கழித்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மீன் வந்து 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கோம் ஃப்ரிட்ஜில் வச்சு. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நல்லா ஆயில் சேர்த்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இப்போ நம்ம மீன் சேர்த்துலாம். இது மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும், அப்போ தான் நல்லா குக் ஆகும் எல்லா பக்கமும். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே நல்லா குக் ஆகட்டும். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பொதுவாக நம்ம கடையில் வாங்குற மசாலா பார்த்தீங்கன்னா நம்ம சமைக்கும் போது முருகலாக வந்துடும் ரொம்ப, அது அவ்வளோக்கா ஒன்றும் பெருசாக டேஸ்ட் தெரியாது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அரைச்சி செய்கிறதுனால இது அவ்வளோ சாஃப்டாகவும் இருக்கும், சாப்பிடும்போது நல்ல சுவையோடையும் இருக்கும். இதை நான் சமைக்கும் போது என் சமையக்கட்டு ஃபுல்லாக அந்த மசாலா ஃப்ளேவர் இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த பக்கமும் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும், அதுக்கப்புறம் எப்படி வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கமும் வெந்துருச்சு, நல்லா இந்த மாதிரி செவந்து இருக்கணும் பாருங்க, பார்க்கவே சூப்பராக இருக்கு. இப்போ இதை நாம் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நமக்கு சூடாக சுவையாக வந்து மீன் வறுவல் தயாராகிடுச்சு. இது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னும் எங்களோட எல்லா வீடியோஸையும் பார்க்க லிங்க் பட்டனை கிளிக் பண்ணி எங்களோட எல்லா வீடியோஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.